ராஃபன் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் மொத்தம் த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ், ஃபெர்டிலைசேஷன் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெண்டு படித்து முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பிளான்டில் ஒரு ஃப்ளாரில் ஃப்ளோரல் பார்ட்ஸில் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா எது எது என்னென்னவா கன்வெர்ட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் அதோடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நமக்கு இந்த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஃப்ளாரோடைய எல்எஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன் இந்த எல்எஸ் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கேன்னா, இதில் இருக்கிற எந்தெந்த பார்ட் என்னென்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்றது உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதுக்காக தான் இதை வரைஞ்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் ஓவரி. ஓவரி நம்ம ஏற்கனவே இதோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக படிச்சிட்டோம். இப்போ எது என்னவா கன்வெர்ட் ஆகுது அதை பற்றி மட்டும் படிச்சுக்கலாம். ஓவரி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா என்னமா கன்வெர்ட் ஆகும், ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். வாட் இஸ் ஃப்ரூட்? ஃபெர்டிலைஸ்ட் டெவலப்ட் அண்ட் ரைப்பண்ட் ஓவரி ஆல் டேர்ம்ட் அஸ் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம ஃபோர்த் சாப்டரில் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஓவரி டெவலப் ஆகி ரைப்பன் ஆகி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஓவியல்ஸ். இதே போல் தான் இங்கேயும் ஃபெர்டிலைஸ்ட் டெவலப்ட் அண்டு ரைப்பண்ட் ஓவியல்ஸ் வந்து என்ன நேம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சீட். சீடுன்றது ஒரு ஓவியல் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா டெவலப் ஆகி ரைப்பன் ஆகி ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த சீட்ஸாக இருக்கும். டுவெல் ஓவரி வால். நமக்கு ஓவரி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஓவரி வால் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம், ஃப்ரூட் வாலாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஓவரியோட வாலை ஃப்ரூட் வாலை பெரிகாஃப் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இந்த பெரிகாஃபே அவுட்டர் லென்ச்னா எபிகாஃப், மிடில் லென்ச்னா மிசோகாஃப், இன்னர் லென்ச்னா எண்டோகாஃப் இப்படிலாம் டம் பண்ணுவாங்க. நம்ம சிம்பிள் ஃப்ரெஷ்ஷி ஃப்ரூட்ஸில் அதோடைய டிஃப்ரெண்ட் வால் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பற்றி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் மியூசிலஸ். இப்போ மியூசிலஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெகாஸ்பரான்ஜியம் டெவலப்மெண்ட் படிக்கும்போது பிரைமாடியாவில் எபிடமஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த மாஸ் ஆஃப் செல்லு பேர் டிஷ்யூ பேர் மியூசிலஸ் அப்படி படிச்சிருக்கோம். இப்போ மியூசிலஸ்லேருந்து தான் ஆர்கிஸ்போரியம் டெவலப் ஆகும், அது மெகாஸ்பர் மதர் செல்ல ஆக்ட் ஆகும், மைட்டாட்டிக் மேனரில் டிவைட் ஆகும். மைட்டாட்டிக் மேனரில் டிவைட் ஆகுமா, மியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகுமா? எஸ் ரெண்டு மேனர்லேயும் டிவைட் ஆகும். இப்போ நமக்கு ஆர்கிஸ்போரிய செல் பெரிக்ளைனல் மேனர் டிவைட் ஆகுது அப்படின்னா அது மைட்டாட்டிக் டிவிஷன். அதுக்கப்புறமா நமக்கு பிரைமரி பேரிட்டல் செல் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஃபார்ம் ஆகுமா, இதெல்லாம் பற்றி நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸில் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகும், அதுதான் மியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகி நமக்கு மெகாஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த மெகாஸ்போர் எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆகும். அந்த எம்ப்ரியோ சாக் அதோடய க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை இந்த நியூசிலஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நாட் ஒன்லி எம்ப்ரியோ சாக், டெவலப்பிங் எம்ப்ரியோ கூட நியூசிலஸ்லேருந்து ஃபுட் அப்சர்வ் பண்ணி டெவலப் ஆகும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நியூசிலஸ் கம்ப்ளீட்டாக இந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் எம்ப்ரியோ சாக் கன்சியூம் பண்ணிடலாம். இல்லைன்னா ரிமைனிங் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் நியூசிலஸ் இருக்கும். ஓகே, அது ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் நியூசிலஸ் ரிமைனிங் பார்ட் ஆஃப் நியூசிலஸ் தான் என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிஸ்போம். பெரிஸ்போம்ன்றது பெப்பர் பதக்கல, பெப்பரில் வந்து எம்ப்ரியோ எண்டோஸ்போம் தாண்டி ஒரு நியூ ஒரு டிஷ்யூ இருக்கும், அந்த டிஷ்யூ தான் பெரிஸ்போமாக இருக்கும். அதாவது நியூசிலஸ் ஒரு ஓவியோக்குள்ளே இருக்கிற நியூசிலஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பெப்பர் பிளான்ட்டில் பெப்பர் ஓவியோக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ அண்ட் எண்டோஸ் எம்ப்ரியோட க்ரோத்துக்கு அது கன்சியூம் ஆகாது. மிச்சம் இருக்கிற அந்த பார்ட் ரிமைனிங் பார்ட்டு தான் பெரிஸ்போம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரீட்மெண்ட். நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் படிக்கும்போது ஒரு ஓவியில் சரவுண்ட் பண்ணி ரெண்டு கவரிங் லேயர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு கவரிங் லேயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ ரெண்டு கவரிங் லேயர் இருக்குது அப்படின்னா அதை இன்னர் இருக்கிறது இன்னர் இன்டெக்மெண்ட்னும் அவுட்டர் இருக்கிறது அவுட்டர் இன்டெக்மெண்ட் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஓவியல் சீடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஓவியலுடைய கவரிங் லேயர் சீடோடைய கவரிங் லேயராக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஓவியலுடைய அவுட்டர் கவரிங் லேயர் சொல்லக்கூடிய அவுட்டர் இன்டெக்மெண்ட் அவுட்டர் சீ கோட்டாக கன்வெர்ட் ஆகும். அவுட்டர் சீட் கோட் அது நேம் அஸ் டெஸ்டா. அதுபோல இன்னர் இன்டெக்மெண்ட் இன்னர் சீட் கோட்டாக கன்வெர்ட் ஆகும்.
inner silk coat also named as tegmen. Inner silk coat naalum tegmen naalum rendume onnu dhaan. Thodaga funicle in the ovil udaya stalk dhaan funicle appdi name pannuvaanga. Idhu fertilization ku munnaadi stalk of the ovule funicle a irukke appadina fertilization ku apparama stalk of the seed in the funicle a irukum. Stalk of the seed. Seed da in the funicle a irukum. Okay, next one, fertilized egg. Namakku or embryo sac ku irukra egg vandha fertilization process ku apparama adha fertilized egg appdi term pannum. In the fertilized egg enna ma convert aagum appadina எம்பிரியோவா கன்வெர்ட் ஆகும் அதுபோல ஃபர்டிலைசேஷன் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் இல்லையா ஏன் யூஸ் பண்ணல ஒன்னு வந்து எக் ஃபர்டிலைஸ் ஆகும் இன்னொரு காம்போனன்ட் செகண்டரி நியூக்ளியஸ் ஆர் போலார் நியூக்ளை இது ஃபர்டிலைஸ்டு போலார் நியூக்ளை அப்படி டம் பண்ணும் இந்த ஃபர்டிலைஸ்டு போலார் நியூக்ளைலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா எண்டோஸ்பம் டெவலப் ஆகும் எண்டோஸ்பமா இது ஃபர்தராக மைட்டடிக் மேனர் டிவைட் ஆகி நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரூ ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஃபர்டிலைஸ்டு செகண்டரி நியூக்ளியோடைய ரோலாக இருக்கும் கூட மைக்ரோபைல் இந்த இன்டெக்மெண்ட் என்க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற இந்த போர் தான் மைக்ரோபைல் அப்படின்னு நேம் பண்ணுவோம் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஓவியக்குள்ளே இருக்கிற போர் மைக்ரோபைல் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனுக்கு தேவையான மேல் கேமிட்ஸை கேரி பண்ணிட்டு வர போலன் டியூப் எம்ப்ரஸாக்குள்ளே என்டர் ஆகிறதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இந்த மைக்ரோபைலோட ரோல் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி இதே ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியல் வந்து சீடாக கன்வெர்ட் ஆகுமா அப்போ மைக்ரோபைல் ஆஃப் ஓவியல் என்றது மைக்ரோபைல் ஆஃப் சீடாக கன்வெர்ட் ஆகும் சேம் அதே தான் மைக்ரோபைல் தான் ஆனால் இங்கே மைக்ரோபைல் ஆஃப் ஓவியல் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி மைக்ரோபைல் ஆஃப் ஓவியல் டேர்ம் பண்ணிருப்பாங்க ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் மைக்ரோபைல் ஆஃப் சீட் இந்த மைக்ரோபைல் ஆஃப் சீட் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா intake of oxygen and water or seed germinate aagano appadina and seed ku vandu nariya factors requirable a irukum adhula oxygen and carbon dioxide ena adu respire pannum illaya respire pannum metabolize pannum ki metabolize pannum bodhu adukku theviyana ella factors um edhu valiya enter aagum appadina indha pore valiya dhaan enter aagum adhaadu seed micropyle of ovule indha micropyle of seed a convert aagum edha facilitate pannuna சீ ஜெர்மினேஷனுக்கு ரெக்கரபிளாக இருக்கிற ஃபேக்டர்ஸை என்டர் பண்ணுறதுக்கான ஒரு வேவாக இந்த மைக்ரோபைல் சீட் ஆஃப் மைக்ரோபைல் ஆக்ட் ஆகும் டூரிங் ஜெர்மினேஷன் அதுக்கு இது இம்பார்ட்டன்ட் ஆகும் இதில் வந்து சினர்ஜிஸ் அண்ட் ஆன்டிபோடல்ஸ் இந்த எக்கோட ரெண்டு சைடில் இருக்கிற செல் வந்து சினர்ஜிஸாக இருக்கும் மைக்ரோபைலா ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சலாசலின் இந்த சலாசலின் இருக்கிற மூணு ஆன்டிபோடல் மைக்ரோபைலாவில் இருக்கிற ரெண்டு சினர்ஜிஸும் எந்த ரோலும் இருக்காது இது என்ன ஆகும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடும் ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும் சிதைஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் இது மட்டும் கிடையாது நமக்கு ஒரு ட்ரூ ஃப்ரூட்ன்றது ஓவரிலிருந்து தான் டெவலப் ஆகும் இல்லையா அப்போ அதர் தென் ஓவரி அது எல்லாமே ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலையும் ப்ளே பண்ணாது அப்போது அது விதர் ஆகி ஃபால் ஆகிடும் நமக்கு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேலக்ஸ் இருக்கும் பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கரோலா இருக்கும் நமக்கு மேல் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணுறது கேரி பண்ணுறது டெவலப் பண்ணுறது ஸ்டேமெண்ட்ஸாக இருக்கும் பாலினேஷனுக்கு இது ஃபர்டிலைசேஷனுக்கு ரெக்கரபிளாக இருக்கிற மேல் கேமிட்ஸை கன்சிஸ் பண்ணிக்கிற பூரன் கிரெயினை ரிசீவ் பண்ணுற சைட்டாக இந்த ஸ்டிக்மா இருக்கும் மேல் கேமிட்ஸை கேரி பண்ணிட்டு வர பூரன் டியூப்பை பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் ரெக்கரபிளாக இருக்கும் இப்போ நமக்கு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஓவரி தவிர மற்ற எந்த பாட்டுமே ரெக்கரபிள் கிடையாது அந்த ஃப்ளார்க்கு அந்த பிளான்ட்டுக்கு ரெக்கரபிள் கிடையாது அப்போது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா அது எல்லாத்தையும் அப்படியே ரிமைன் வயபுளாக சர்வைபிள் கண்டிஷனில் வச்சுருக்கணும் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும் அந்த பிளான்ட்க்கு ஏன்னா அதோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இந்த பாட்டு எல்லாமே கேலக்ஸில் இருக்கிற செப்பல்ஸ் கரோலில் வரல இருக்கிற பெட்டல்ஸ் ஆண்டிஷமில் இருக்கிற ஸ்டேமெண்ட்ஸ் கைனிஷம் வரல இருக்கிற ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா எல்லாமே வாடி போய் காஞ்சி உதிர்ந்து போயிடும் அதை விதாட் அண்ட் ஃபால்ட் ஆஃப் அப்படின்னு பண்ணிப்பாங்க அதாவது ஓவரி தான் ஃப்ரூட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும் ஒரு ஃபர்டிலைஸ்டு ஓவரி ஃப்ரூட்டாகவும் ஃபர்டிலைஸ்டு ஓவியூல் சீடாகவும் ஓவரிட ஸ்டாக் ஃபியூனிக்கல் சீடோட ஸ்டாக்காகவும்
அவுட்டர் இன்டெக்மெண்ட் டெஸ்டாகவும் இன்னர் இன்டெக்மெண்ட் டெக்மனாகவும் கன்வெர்ட் ஆகுது. இது மட்டும் கிடையாது, நியூ செல்லஸ் பெரிஸ்பமாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்டெக்மெண்ட்ஸ் மாதிரி சொல்லுமா, ஓகே நமக்கு ஃபர்டிலைஸ்டு எக் வந்து எம்பிரியோவாக டெவலப் ஆகுது, ஃபர்டிலைஸ்டு ஸ்போரம் நியூக்ளே எண்டோஸ்பர்மா டெவலப் ஆகுது, சினர்ஜிக்ஸ் அண்ட் ஆன்டிபோடல்ஸ்க்கு எந்த ரோலும் கிடையாது, அது டீஜெனரேட் ஆகிடுது. இந்த சப்பல் ஸ்பெட்டல்ஸ் ஸ்டேமன்ஸ் ஸ்டிக்மான் ஸ்டைல் இதெல்லாமே காஞ்சி உதிர்ந்து போயிடும். இதுதான் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஒரு ஃப்ளார் அக்யூர் பண்ணுற சேஞ்சஸாக இருக்கும், ஆர் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்சஸாக இருக்கும்.